இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நடராஜ ஸ்டாச்சு பத்தி தான். யூரோப்பில் இருக்க சர்ன்ங்கிற இடத்துல இருக்க ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபிசிக்ஸ் லேபோட என்ட்ரன்ஸில் நடராஜ ஸ்டாச்சு வைக்கப்பட்டிருக்கு. நடராஜ ஸ்டாச்சு ஆக்கல் காத்தல் அழித்தல குறிக்கிறது. சிலையோட வலது கையில் பார்த்தீங்கன்னா ஒரு உடுக்கை இருக்கும். அதோட சவுண்டை தான் கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நியூட்ரானும் கொலைட் ஆகும்போது வர சவுண்ட். இன்னொரு கையில் இருக்க நெருப்பு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூனிவர்ஸை குறிக்கும். இந்த சிலையை அர்த்தநாரீஸ்வரன்னு சொல்கிறாங்க. அதாவது பாதி பெண் பாதி ஆணை குறிக்கிறது. ஏன்ஷியன் டேஸில் பஞ்ச பூஜத்தை தான் வணங்குவாங்க. ஸோ கொம்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நட்டு வச்சு கும்பிடுவாங்க. அது நிலத்தில் நட்டு வச்சிருக்கிறதால நிலம் அண்ட் நீரை குறிக்கும். வானத்தில் நோக்கி பார்க்குறதுனால ஆகாயம் அண்ட் காற்றை குறிக்கும். இந்த கான்செப்ட் பேஸாக வச்சு தான் நடராஜ ஸ்டாச்சுவை வச்சுருக்காங்க. இதை உருவாக்கினது சோழர்கள். இந்த சிலையை உருவாக்குறதுக்கு 5 நூற்றாண்டு தேவைப்படுது. அதாவது 7 ஜென்ரேஷன் அண்ட் கிங்ஸ் வரிசையில் பார்த்தீங்கன்னா 10 கிங்ஸ். சிதம்பர கோயில் மேலே போகிற எந்த சேட்டலைட்டும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு தெரியும். உலகத்தோட காந்த விசையோட இத்தில் தான் இது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே மேக்னெட்டிக் வீல் 0 தான் இருக்கும். இந்த கோவிலை ஹியூமன் பாடியாக பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. ஹியூமன் பாடியில் 9 ஹோல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிலையும் 9 என்ட்ரன்ஸ் இருக்கும். ஹியூமன் ஹார்ட் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதே மாதிரி நடராஜ சிலையும் கோவிலோட லெஃப்டில் இருக்கும். இந்த கோவிலோட கூரையில் 21,600 தங்க ஓடுகள் வச்சுருக்காங்க. அது நம்ம சுவாசிக்கிறத குறிக்கிறது. அங்கே இருக்க 65,000 ஆணிகள் நாடுகளை குறிக்கிறது. உலகமே காஸ்மிக் எனர்ஜியில் தான் உருவாகுது. இந்த காஸ்மிக் ரேஸ் உலகத்தில் பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிற இடத்துல தான் சிதம்பர கோவில் அமைஞ்சிருக்கு. தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.